வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு உண்மை நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதாபிமானம் என்கிற ஒரு விஷயமானது மக்கள் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இருந்தாலும் இன்றைக்கி பெண்கள் பல இடங்களில் அவங்களுக்கு எதிராக பல அநீதிகளை சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. காலம் காலமாகவே பெண்களுக்கு எதிராக இணைக்கப்படுகிற அநீதிகள் அதிகமடைஞ்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நாட்டில் இன்றைக்கி பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழல் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பிரபலமான ஒரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாரி டிரைவர் தன்னுடைய லாரியில் போய்கிட்டு இருக்கும்போது சிறுநீர் கழிப்பதற்காக அந்த இரவு நேரத்தில் இறங்கியிருக்காரு. அப்படி இறங்கின நேரத்தில் அந்த சாலை ஓரமாக நின்றுகிட்டு இருந்த இரண்டு பெண்கள் இவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலானது இன்றைக்கி இணையதளத்தில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த உண்மை நிகழ்வை கேட்டு முடித்த உடனே உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு சில கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. கிட்டத்தட்ட பட்டப்படிப்புக்கு மேலே முடித்த அந்த மாதவன் என்கிற மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த ஓட்டுநர் என்கிற ஒரு தொழில் மேலே தான் ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. என்னதான் பட்டப்படிப்புகள் படித்திருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு சொந்த லாரி ஒன்று வாங்கி அதை ஜம்முன்னு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. படிப்புக்கேற்ற வேலைக்கு போகாமல் அவருக்கு பிடித்த தொழிலான அந்த ஓட்டுநர் என்கிற ஒரு தொழிலை மிகவும் சந்தோஷமாக செஞ்சு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் பிறந்த இவர் பல இடங்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் போய் தன்னுடைய அந்த லாரியின் மூலமாக நிறைய தொழில் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு. பொதுவாகவே லாரி ஓட்டுநர்கள் அப்படின்னு சொன்னாலே இரவு நேர பயணத்தை தான் அதிகமாக விரும்புவாங்க. பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இரவு நேரங்களில் தான் அதிகமாக லாரிகள் நிறைய பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி பயணம் செய்யும்போது அவங்க நிறைய இடங்களில் பல அனுபவங்களை சந்திப்பாங்க. அப்படி இந்த மாதவன் என்கிற ஒரு லாரி ஓட்டுநரும் ஒரு முக்கியமான அனுபவத்தை சந்திச்சிருக்காரு. முக்கியமான பகுதியில் அந்த லாரியானது போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்திட்டு இறங்கியிருந்திருக்காரு. இறங்கி சிறுநீர் கழிச்சிட்டு தூரமாக பார்த்துருந்துருக்காரு. இரண்டு பெண்கள் ஒரு காருக்கு அருகில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி இரவு நேரங்களில் மரத்தடியிலேயோ அல்லது காரின் அடுக்கிலேயோ நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்க அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சானது தமிழகத்தில் அடிபட்டிருக்கு. இது உண்மையாகவும் கூட இருந்திருக்கு. இன்றைக்கி பல நெடுஞ்சாலைகளில் பார்த்தோம் அப்படின்னா, விலைமாதர்கள் தங்களுடைய பாலியல் தொழிலுக்காக போகக்கூடிய லாரி டிரைவர்களை நிறுத்துவாங்க. இவரும் அப்படிப்பட்ட பெண்கள் தானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்களுக்கு அருகில் போயிருக்காரு. லாரி ஓட்டுநர் சிறுநீர் கழிப்பதற்காக இறங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த இரண்டு பெண்களை பார்த்து அவங்கள நோக்கி நடந்திருக்காரு. அருகில் போய் பார்த்தா இருவருமே இளம் பெண்களாக இருந்திருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு கார் இருந்திருக்கு. அந்த கார் ரிப்பேராக இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு. போய் என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை பார்த்து பயந்திருக்காங்க அந்த இரண்டு இளம் பெண்களுமே. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையுமா சொல்லுங்கள், என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்களுடைய கார் பழுதாயிருச்சு, திடீர்னு இந்த நேரத்தில் எங்களுடைய கார் பழுதானதால் எங்களால் வேறு எங்கேயுமே போக முடியலை, ரொம்பவும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னு நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த லாரி ஓட்டுநருக்கு மனசில் சிறியதாக ஒரு கஷ்டம் ஏற்படுது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என்னுடைய லாரியில் ஏறிக்கோங்க, நான் உங்களை கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் இறக்கி விட்றேன், அங்கே நீங்கள் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து உங்கள் காரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அந்த நேரத்தில், இந்த இரவு நேரத்தில், நள்ளு இரவு நேரத்தில் ஒரு ஆண் இப்படி கேட்குறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே லாரி டிரைவர்கள் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி கெட்டவர்களாகத்தான் சித்தரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த லாரி டிரைவரும் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு பெண்களுமே பயந்துருக்காங்க. ஆரம்பத்தில் அவரை பார்த்து மிகவும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் பேச பேச தான் அவங்களுக்கு ஒரு தெளிவானது கிடச்சிருக்கு. பேசி பேசி பார்த்த அந்த லாரி டிரைவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், இதற்கு மேலே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு லாரி ஓட்ட தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்தாங்க லாரி சாவி, இந்த லாரியை எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து உங்கள் காரில் போட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க, அது வரைக்கும் உங்கள் காரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நம்பிக்கை வராத பெண்களுக்கு இந்த வார்த்தையை சொன்ன உடனே லேசாக நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த டிரைவர் ஒரு காரியம் செஞ்சுருக்காரு. எனக்கு வயதோ 50 கடந்து 60 நோக்கி போய்கிட்டு இருக்குமா, எனக்கும் உங்கள் வயசில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்ககிட்ட இப்படிப்பட்ட தப்பான விதத்திலையும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது, பெண் குழந்தைகளை பெற்று அவங்கள பாதுகாப்பாக வளர்க்குறது எப்படிங்கிறது எனக்கு தெரியும், இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்குது எனக்கு சரியாக படலை, தயவு செஞ்சு என்னுடைய லாரியை எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க, இல்லை அப்படின்னா என்ன உங்கள் அப்பாவா நினச்சி உங்கள் இந்த வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த இரண்டு பெண்களுக்குமே இவர் மேலே நம்பிக்கை வந்து இவரோட ஏறி போய்
பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கி அவரே கொண்டு வந்து இறக்கி விட்டு அந்த கார்லையும் ஃபில் பண்ணி அவங்கள பத்திரமாக அமுச்சு வச்சுருக்காரு. மனித நேயம் அப்படிங்கிறது எங்கெங்கேயோ நம்ம தேடி போகணுன்றது கிடையாதுங்க, நம்மளை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு பேர் தான் அந்த மனிதாபிமானம். இந்த டிரைவருடைய இந்த முயற்சியானது சமூக வலைதளங்களில் பலராலும் பாராட்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.